ஹலோ, வெல்கம் பேக் டு இர்ஃபான்டேக். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனால் சற்று முன் இந்த முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன தகவல் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியான தகவல். ஏற்கனவே தீபாவளி லீவ் விட்டுருப்பாங்க, தொடர்ந்து நாலு நாள் லீவ் இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். நேற்று தீபாவளி சேஃப்டியாக கொண்டாடிப்பீங்க நம்புகிறேன் எல்லோரும். எல்லாம் இன்றைக்கும் தீபாவளி கொண்டாடுங்க நல்ல வழி. ஆனால் லீவு தானே தாராளமாக கொண்டாடலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமங்காட்டி எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு ஃப்ரைடே, ஹாப்பி ஃப்ரைடேன்னு சொல்லி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 24 மணி நேரத்தில் கொரோனாவோட எண்ணிக்கை எவ்வளோ வந்திருக்குன்னா, 962 பேருக்கு கொரோனா ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி 17 பேர் இறந்துருக்கான்னு சொல்லி சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. நேற்று 17 பேர் தான் இறந்துருக்காங்க. கொரோனாவோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாயிடுச்சு. 962 பேர்னா பரவாயில்ல, ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு சந்தோஷப்படலாம். இப்போ மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் போட்டு கொரோனா AY4.2 வைரஸ் வந்து ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருக்குன்னு சொல்லி சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்து. அதே மாதிரி சீனாலேயும் லாக்டவுன் போட்டிருக்காங்க, அங்கேயும் கண்ட்ரோலே ஆகலையாமா. AY4.2 வைரஸ் வந்து ரொம்பவே பரவிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பண்டிகை காலம் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் பார்க்கலாம் எவ்வளோ கேசஸ் வருதுன்னு. கண்டிப்பாக யாருக்கு எல்லாம் சேஃப்டியாக இருப்பாங்க. எல்லாம் ஊருக்கு போகிறவங்கலாம் பார்த்து பஸ்ஸில் வரும்போது மாஸ்க்கு அணிஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஊருக்கு போயிருப்பீங்களா தீபாவளி டைமு, கண்டிப்பாக எல்லா பக்கம் கூட்டமாக இருக்கும். அதுங்காட்டி மாஸ்க் எல்லா பக்கம் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அறிவுறுத்திருக்காங்க. பண்டிகை காலம் முடிஞ்சவொடனே கொரோனா எண்ணிக்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்னதான். இந்த தகவலும் உங்கள்கிட்ட நான் சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வியூவர்ஸ்.